ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு வ்ளாக் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வ்ளாகில் வந்து நிச்சயதார்த்தம் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து கல்யாண புடவை வந்து நாங்கள் எடுக்க போனோம். அண்ட் இது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, எடிட் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஸோ நான் வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கேன். அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப், ஒரு அலோவேரா ஜெல், கொஞ்சம் காஜல், மஸ்காரா, கொஞ்சம் ஐஷோடெல்லாம் போட்டு கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் அன்றைக்கி ஒரு ரெசிபியும் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த ரெசிபியை வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி அந்த விலாகில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பிபி க்ரீம் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். ஸோ ஷாப்பிங் நமக்கா பண்ண போகிறோம், பொண்ணும் அவளுக்கு தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே போனேன். தென் பிபி க்ரீம் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து நைக்கால வாங்கினது, சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஷேடுக்கு அப்படியே ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை, இங்கே தான் வாங்கினேன், சிவகாசியில் தான். ஸோ எல்லாருமே கேட்பீங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஏதாவது கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைட்டாக வந்து பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு வந்து டாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அண்டு ரொம்ப வந்து அப்படி கிளிப்பிங்ஸ்லாம் அப்படி நிறையா எடுக்கலை. ஸோ கூட்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. பாதியிலேயே கூட விலாக் முடிஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் இருக்காது. நான் வந்து வீட்டுக்குள்ளே அவசர அவசரமாக எடுத்ததுனால முடிக்கலை. அண்ட் இது வந்து ஏர்லி லண்டன் பவுடர் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நாள் வந்து இந்த மேக்கப் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வந்து அப்படியே பளிச்சுன்னு இல்லாமல் லைட்டாக அப்படி நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள். தென் நல்லா வந்து அந்த பவுடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வெறுமே காம்பாக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் போவோம், ஸ்வெட் ஆகிடும், பொருள்லாம் தூக்க விட்டுருவாங்களேன்னு நான் வந்து அப்படி எதுவுமே அப்படி யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நான் வந்து பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து சாரீலாம் நல்லாவே செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் சாரீ கலெக்ஷன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எங்கள் ஊரில் அப்படின்னா இந்த கடை தான் ஸ்பெசிஃபிக்காக மேரேஜ்னா சொல்லுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அப்படியே வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். என்ன கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயர் கடை, ஏஎல்என் நாராயணன் கடைன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட பட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும், 1 லாக் மேலேயே இருக்கும் அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து. சூப்பராக இருக்கும், நீங்கள் எந்த மாடலில் சொன்னீங்க அதே மாதிரி நெஞ்சும் கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி ஐலைனர்லாம் எதுவுமே வைக்கலை, காஜல் மட்டும் பொட்டு போட்டு காஜல் வச்சுட்டு நான் வந்து இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கினேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதில் வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சு. ஸோ அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடலட்டினாலும் பரவாயில்ல, அது வேறு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம அதை போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறேன். இது லாக்மே அப்சல்யூட்டோடது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக போட்டுக்கலாம், சிம்பிளாக இருக்க போகிறேன் சிம்பிளாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் ஃபங்க்ஷன் வேரிங் அந்த மாதிரினா கூட போட்டுக்கலாம். அது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பேலட். எனக்கு தெரிஞ்ச ஐஷோடனாலே எனக்கு நான் மேக்ஸிமம் போட மாட்டேன், பட் என்னென்னத்தில் இப்போ ஐஷோட மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ நல்லா வந்து கிரீஸ் அப்படிலாம் கிடையாது, ஒரே கலர் தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலரை கொஞ்சோண்டு எடுத்து ஐ லிட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரெசிபி வந்து நான் இதாக சப்பாத்தியும் வந்து அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குருமாவும் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. நான் வந்து உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஹரிபரியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதனால் வந்து எந்த ஒரு வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விலாக் வந்து நான் உங்களுக்கு கூடிய விரைவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த ரெசிபியை நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்போ வந்து மழை சீசன்றதுனால எங்கள் ஊர் ஏரியாவில் உள்ள கம்மாவில் நிறைஞ்சிடுது. ஸோ அன்றைக்கும் நான் இது வழியாக தான் போனேன். அன்றைக்கி வந்து நைட் டைம்ன்றதுனால அந்த பிளாக் வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இவங்க வந்து அக்கா, மாப்பிள்ளையோட தங்கச்சி, இது வந்து என்னோடய பின்னாடி வந்து அந்த ரெண்டு காமிக்கிறது என்னோடய சிஸ்டர், பின்னாடி சித்தி, அப்புறம் அந்த பக்கம் சித்தி, முன்னாடி தம்பி வந்து, அப்புறம் சித்தப்பா வந்து கார் ஓட்டிகிட்ருக்காங்க, பின்னாடி ஒரு சித்தப்பா உட்காந்துருக்காங்க.
ஸோ எல்லாமே யூடியூப்க்கு வீடியோனா வேகமாக வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். யாருமே இன்ன வரைக்கும் என்னை வீடியோவில் போடாத உன்னையும் போடாத அப்படின்னு என்ன வந்து டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இந்த டயத்தில் ரொம்ப 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 நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்படியே நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிக்கு ஒரு 5 kilometers தான், 5 to 6 kilometers வரும். தென் அப்படியே வந்து பேசிக்கிட்டே போனோம் நாங்கள் எல்லாருமே. ஆனால் இது ஒரு சிஸ்டர், அது வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி, எல்லாமே சிஸ்டர்ஸ். அப்புறம் அங்கே சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் மேட்சிங் எல்லோ கலரில் சாரீ கட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சித்தி சித்தப்பா எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க. இவங்க ஒரு சித்தி, இவங்க தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீவி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்ரீவியில் உள்ள ப்ராப்பராக ரீச் ஆனால் நான் காமிக்கல. ஸோ போத்திஸ்க்கு சாரி ஏலன் ஷாப்புக்கு தான் போகிறோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை, ரொம்ப ஃபேமஸ். பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட ஆண்டாள் கோயிலோட தேர். தேர் வந்து இங்கே தான் வட என்னெல்லாம் நிற்பாங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களே இதான். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோபுரம், ஆண்டாள் கோயிலோட கோபுரம். இது தான் நம்மளோட தமிழ்நாட்டோட சிம்பிள். ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்ரீவியில் இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். தென் அப்படியே நாங்கள் வந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து கோபுரம். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறையா வந்து இதனோட வரலாறுகள்லாம் கேட்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் மேம் கிளாஸ் மேம் சொல்லுவாங்க அப்பப்போ, நான் கேட்டிருக்கேன் நிறையா. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஐயர் வால்ஸாக நிறையா இருப்பாங்க இந்த இடத்துல. இங்கே தான் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, அவள் பேர் ஆண்டாள். தென் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்புக்கு வந்தாச்சு, ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப கைராசியான ஒரு கடைன்னு சொல்லுவாங்க, கல்யாணம்னா இந்த கடை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எல்லாருமே வந்து அப்படியே இறங்கிட்டோம் போகிறதா, அப்படியே ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து முடிச்சிட்டோம். பொண்ணோட சாரீ வந்து அங்கே எடுத்து வச்சாச்சு. ஸோ நல்ல நேரம் பார்த்து எடுத்து வைக்கணும் இல்லையா, முகூர்த்தம் சாரீ. அதனால் முகூர்த்தம் வந்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தி அத்தை எல்லோரும் வந்து சாரீ எடுத்துகிட்ருக்காங்க, செலக்ட் பண்ணணும் இல்லையா அவங்க, அதனால் அவங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்றா ஏதாவது சாரீ கலர் மட்டும் வேறு, ஒரே சாரியாக எடுத்து வச்சுருக்கோம். பட் நாங்கள் இன்னும் இதை செலக்ட் பண்ணலை. செலக்ட் பண்ணது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு கலர் வந்து எடுப்பாங்க. ஸோ 5-6 கலர் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து பொண்ணுக்கு சாரீ ப்ளூ கலர் வித்து க்ரீன், மெஜெந்தா ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த ப்ளூவும் வித்து க்ரீன் கலரும். அண்டு அது வந்து மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, முகூர்த்தம் சாரீ எடுத்தாச்சு. இப்போ மாப்பிள்ளைக்கான முகூர்த்தம்க்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. அது மாப்பிள்ளையோட சிஸ்டருக்கு எடுப்பாங்க. அதை பரிசை பொடி தூக்கிட்டு போகிறதுன்றதில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சம்பிரதாயத்துக்கு வந்து தங்கச்சிக்கும் வந்து சாரீ எடுக்கணும். பொண்ணுக்கு ஈக்குவலாக எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாடரேட்டாக எடுப்பாங்க. அது வந்து அவங்கவுங்களோட விஷ். தென் இதான் அவங்க சாரீ எடுத்து காமிக்கிறாங்க. இது வந்து யூனிஃபார்ம் சாரீ மாதிரி எடுத்துருந்தோம். ஸோ இது வந்து எங்கள் அண்ணா மொட்டை பாஸ், இது வந்து சாரீ எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்கோம் அவன்கிட்ட, நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கான். தென் என்னோடய தம்பி, அது சின்னண்ணா பெரியண்ணா புது மாப்பிள்ளை, அதுக்கப்புறமா புது மாப்பிள்ளையோட தங்கச்சி, எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படி ஏதோ கலரை பற்றி இதை பேசிக்கிட்டு இருக்கான், மற்ற ஹாய் காமிச்சிட்ருக்கான். தென் நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நீங்கள் ஸ்ரீவி வேறு ஸ்ரீவி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம். அண்டு இவங்களோட கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ரியலி சூப்பருங்க. ஓனரே வந்து ஓனரானே அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இவங்க தான் பொண்ணு. அவங்க வீடியோ ஒன்றுனே பயந்துட்டாங்க. அது மாதிரி ஓனர் வந்து ஓனர் மாதிரியே கிடையாது, நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வந்து எவ்வளோ கேட்டாலும் பிடிக்கலன்னு சொன்னாலும் அப்படி வேறு மாடல்ஸ் வந்து அவங்க எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. உண்மையாகவே இதுக்கு நான் வந்து 5 out of நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் இந்த கஸ்டமர் கேர் அதாவது இங்கே உள்ள அந்த சர்வீஸ்க்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா 5 out of 5 கொடுப்பேன். ரியலி சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்க பெரியம்மா அத்தை மாமா எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க, எல்லோரும் என்ன எப்படி சாரி எடுக்கலான்னு நாங்கள் டிசைடே பண்ணலை. தென் அப்படியே நான் மேலே போயிட்டேன், மேலே போய் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க போயிட்டேன். அப்புறமா அந்த இதில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தாங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ், இதுவும் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு எடுக்கலை. ஸோ ஒன்று கடைசி நாங்கள் ஈவினிங் கலரு 6 o'clock தான் நாங்கள் இந்த சாரியே எடுத்து முடித்தோம். பொண்ணுக்கெல்லாம் வேகமாக எடுத்து முடித்தாச்சு. 6 o'clock அப்புறம் தான் நாங்கள் இதுவே எடுத்தோம். அவ்வளோ டிலே பண்ணிட்டாங்க எல்லோரும். மேலே வந்து பெரியவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை எடுக்கணுன்றக்கா மேலே வந்துட்டோம். தென் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். மேலே வந்து கொஞ்சம் ரேட்டும் நல்லா இருக்கணும், அதே சமயம் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கணுன்றக்கா நல்லா பார்த்துட்ருக்கோம். பார்த்து எடுத்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தென் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்து நல்ல ஒரு ப்ளாகோட உங்கள் கூட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Tata, bye bye, and then bye from Nandika.